என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையில காட்டுற தீவாளி துப்பாக்கினே மிலிட்டரி கார் கொடுத்தாரு அவர் தானே இந்த சட்டையும் கொடுத்தாரு பரவாயில்லடா உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு எனக்கு வரலையே நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன் நடக்காம போச்சே எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே அண்ணே யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டே அதன்படிதான் நடக்கும் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா எனக்கே திருப்பி சொல்றியா தேர்வுல போடு திண்ணையில படுக்காத போறா ஓரம் போக்கு இங்கதானே வச்சிருந்தேன் எங்க போயிருக்கோம் என்னடா தேடுற ஒண்ணு ஒண்ணு என் புது டிரஸ் இங்க வச்சிருந்தேன் அதை காணோம் அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா ஒரு சின்ன துணி கிடந்தது அதுல நான் கூட மூஞ்சிய துடைச்சு போட்டேன் அது என்ன பாரு இந்த கோமணம் தானே டிரெஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன் தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன் வணக்கம் கல்யாணத்துக்கு தானே போங்க போங்க அம்மா இது மொய்யறதுக்கு தானே ஆமாங்க போங்க முன்னாடி போங்க இது மொய்க்கு தானே முன்னாடி போய் உட்காருங்க போங்க வணக்கம் எங்கடா வந்த கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போறீங்க வா போட டேய் போட இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு வெறுங்கையோட வந்தா செருப்பை காட்டிட்டு பிய்ய அளவு காட்டி போ டேய் வாங்கடா டேய் எங்கடா வந்தீங்க ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க ஆமாங்க 18 பட்டி மிராஸ் சார் இவங்க வரலன்னா கல்யாணமே நின்னு போயிடும் அப்படி போங்கடா போய் ஒரு ஓரமா நில்லுங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா போட சொல்றேன் அப்படியே திருட்டு ஓடி போயிடணும் வணக்கங்க வாங்க சேர்மன் வாங்க என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா கொஞ்சம் வேலை இருந்தது ஆமா உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல போயிட்டு இருக்கான் அது வேற காலேஜ் இது வேற காலேஜ் எப்பவுமே வேற ஊர் இருந்தாலும் சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க அது மேல் படிப்புங்க படிக்கட்டும் நீங்க வாங்க இருக்கட்டும் பாப்பா யாருங்க நம்ம பாப்பாவா பாப்பா ஐயோ நல்ல பாப்பா பையன் படிப்பு முடிச்சிட்டு வந்தோன்னு பையனுக்கே முடிச்சிருவான் முடிச்சிருவோம் முடிஞ்சிருவோம் சம்சாரம் யாருங்க நம்ம சம்சாரம் தங்கச்சி தங்கச்சிமா போயிட்டு வாமா அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற காட்டி கொடுக்கல சொன்னேன் வாங்க வாங்க நேரம் கழிச்சு வரீங்களா மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சுக்குவாரு எங்கடா வந்த என்ன தாண்ட வராயா நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்த என்னது நம்ம மாப்பிள்ளையா அதெல்லாம் பழைய கதை இப்ப அவரு என் மாப்பிள்ள நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம் உன்னை யார் இங்க அழைக்கல போடா மாப்பிள்ள தான் பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு அவர் வர சொன்னா அதுக்காக ஒரு ஊரைய கூட்டி வந்துடுறதா மரியாதையா போயிடு தாண்டவராயா தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறா நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா போடா தாண்டவராயா தாலி கட்டுறத மட்டும் பாத்துட்டு போயிடுறா தயவு செஞ்சு ஓட தூக்கி போட்டு நிறுத்தி போடுவேன் அவர் வரவேணா சொல்றது நீ யாரியா அவர் எப்படி கைது அடிக்கலாம் என்னமா அவர் மாமனார் இந்த ஆள் எனக்கு மாமனார் எனக்கு மாமனார் ஒருத்தர் இருந்தா அது இவர் தான் வாங்க மாமா வாங்க 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 இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள உன எங்கயாவது பார்த்த தொலைச்சிடுவேன் பயா அவர்தான் போன்னு சொல்லிட்டாருல இப்படி வந்து உட்காருங்க மிச்சம் மீதி இருந்தா போடுவாங்க தெரியுமா எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அப்ப இருந்தே அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ் இனிமே நான் வச்சதுதான் சட்டம் நான் உட்காருங்க நீங்க எந்திரிக்கணும் நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க இல்ல
உங்களை நிக்கத்தான் சொன்னேன். யாரா உட்கார சொன்னது? உட்காருன்னா இந்திரி, இந்திரின்னா உட்காருன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். பின்ன ரஷ்யாக்காரன் அவன் சொல்லுவான் எனக்கு. டேய் டேய் புரோக்கரே வெளிய வாடா. டேய் ஃப்ராடே வெளிய வாடா. டேய் இன்னைக்கு உன் குரல யூரோ மூட மாட்டேன். என்ன இதெல்லாம்? டேய் போடி. ஐயோ மாப்பே மாப்பே என்ன பண்ணி நீ பேசாத. டேய் கம்முனாக்கி பையா, இன்னைக்கு ரத்தம் பார்க்காம நான் போக மாட்டேன். வாடா. ஆண்டவராயா என்னப்பா அது இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பேசினேன் சொல்லி விடுவேன், மரியாதையா ஊட்டு விட்டு ஓடி போயிரு. நீ ஏற என்ன விட்டு விட்டு வெளியே போய் சொல்றதுக்கு? அது என் மாப்பிள்ள சொல்லட்டும். ஏத்து பேசுற என்ன? நீ ஏத்து பேசுற. அரிஷ்டா அரிஷ்டா டே முன்சாமி கண்சாமி காளியப்பா, வெளியூர்கார உள்ளூர்கார அரிஷ்டாண்டோ வாங்குறா வாங்குறா. டேய் சட்டம் தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து. யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பையலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்? உடனடியாக என் கைக்கு சாவி வந்தாகணும். வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஐ கோர்ட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த ஆள வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டு விட்டு தொடச்சிருவேன். எல்லாம் போங்க உள்ள. வாங்க மாமா. மாமியார என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்லுங்க மாமியார. என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் எப்படி போறேன்? சனியனே நீ போயும் தொலைக்க மாட்டே, இழவு இருந்து எங்க கழுத்து அழுப்ப. போ போ உள்ள. இருக்கிற பிரச்சனை இதுவா? இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணிலே கௌரவமா உட்கார்ந்திருப்பேன். என்ன தாண்டவராயா ரெண்டு மூணு திண்ணையில உட்கார்ந்துருக்கிற? அது ஒண்ணுல போனார. இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்கார்ந்து காவ காக்குறேன். இல்ல ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளியிடறாரு. உள்ள வந்த கைய கால வெட்டிருவேன் வேற சொன்னாராம. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏடா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி வர்றவன் போறவன் எல்லாம் என்ன துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி? எப்படியாவது உன் தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்க நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சு.